இந்த முட்டுக்காடில் நம்மளோட ஏசிஆர் ட்ரிப்பு ஆரம்பிச்சுது. ரெண்டு பக்கமும் ஏரி நீர் அப்படியே அந்த கடைசியில் தான் கடலில் கலக்குது. ஸோ பார்க்கவே அந்த காலை பொழுது, அதிகாலை பொழுது ஒரு 6, ஒரு 7.5 மணி இருக்கும் இந்த இடம். ஸோ மிக சிறப்பாக இருந்தது. அப்படியே போகிற வழியில் திருப்போரூர் முருகர் கோயில் போனேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி அப்படியே பேர்ட்ஸ்லாம் காலையில் செம்மையாக சூப்பராக இருக்குது. அந்த திருப்போரூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல மழைலாம் பெஞ்சதுனால செம்மையாக சூப்பராக ரெண்டு பக்கமும் தண்ணீர் வந்து ரொம்ப நிறைந்து கிடக்கும். நல்ல நேரத்துலையும் நிறையா இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இதை விட இயற்கை எழில் கொஞ்சம் அழகு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நீர் வந்து இங்கேருந்து அந்த கோவில் வரைக்கும் அங்கே வரைக்கும் இருக்கு நீர். ரெண்டு பக்கம் நிறைந்து அந்த ஏரி நிரம்பி காணப்படுகிறது. இப்போ நம்ம மாமல்லபுரம் ரீச் ஆகியாச்சு. அங்கே வந்து புலிக்கோகைக்கு உள்ளே இருக்கிறோம். ஸோ இந்த புலிக்கோகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கல்லுலாம் இருந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த பாறை வந்து பெரிய பாறை, அப்படியே ஒத்த கல் பாறைன்ற மாதிரி தனியாக நிற்கிது பாருங்கள். இந்த இதில் கீழே வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அம்மன் கோயில் ஒன்று அது இதில் இருந்தது. ஸோ அதையும் பார்க்குறீங்க நீங்கள். இந்த இடமே வந்து உண்மையிலேயே அற்புதமாக அமைதியாக நல்லா இருந்தது. மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் மக்கள் கூட்டம் ஜாஸ்தி தான். இந்த பாறை, இது ஒரு பாறை, இது ஒரு பாறை, நடுக்க கேப். ஆனால் அந்த கேப்புக்குள்ளோடி நம்ம போக முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணால் போயிடலாம். நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணால் போகலாம். நமக்கு அந்த ஆபத்தான விளையாட்டெல்லாம் நமக்கு பிடிக்காது. இது வந்து ஒரு கோல்டன் வெள்ளித்தர விடுதி. மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பார்க்குற சிற்பங்கள்லாம் வந்து அந்த கல்லில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக அந்த சிங்கம், பிள்ளையார் பாருங்கள், இந்த புத்தரெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக. ஸோ இந்த ஒரு அந்த ஒரு கற்பனையை பாருங்கள், இதை பாருங்கள். இந்த சிற்பம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக, அந்த சிற்பியினுடைய கற்பனையை பாருங்கள். ஒரு இலைக்குள்ளே அப்படியே அப்படியே மறைஞ்சிக்கிட்டு ஒரு வெக்கப்பட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
பீச்சில் மீனெல்லாம் பொறிச்சு விற்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான மீன் அந்த இது இருக்குது. கடைசியில் இந்த இதை பார்த்திங்கன்னா இது வந்து உயிரோடு இருக்குது, அப்படியே எடுத்து பொறிக்கிறாங்க. நமக்கே தெரியலங்க பாருங்கள், உயிரோடு அப்படியே அது துடிக்குது பாருங்கள். இப்போ துடிக்கும் பாருங்கள், அது எப்படி துடிக்கும் பாருங்கள். பார்த்திங்களா, நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் முத முதல்ல மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ இது.